அனைவருக்கும் வணக்கம். சிலபஸ் டாபிக்கோட தமிழ் இலக்கிய வரலாறு சங்ககாலம் முதல் இக்காலம் வரை, தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கான்டெம்பரரி டைம்ஸ், பார்ட் டூ தான் இந்த பதிவு. ஆல்ரெடி பார்ட் ஒனில் 18 மேல்கணக்கு நூல்கள், 18 கிரேட்டர் டெக்ஸ்ட் பற்றி பார்த்துருந்தோம். இந்த பதிவில் 18 கீழ்கணக்கு நூல்கள் பற்றி பார்ப்போம். இலக்கியங்கள் தலைப்பை பொறுத்த வரைக்கும் தமிழில் என்ன கொடுக்குறாங்களோ அப்படியே தான் வந்து இங்கிலீஷில் கொடுக்க போகிறாங்க. டிரான்ஸ்லேஷனை விட டிரான்ஸ்லிட்ரேஷன் தான் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் இந்த பதிவு வந்து தமிழில் தான் இருக்கும். 18 மேல்கணக்கு நூல்களில் பயன்படுத்தக்கூடிய பாடல் வரிகள் வந்து அதிகமாக இருக்கும். 18 கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடிய பாடல் அடிகள் வந்து குறைவாக இருக்கும். 18 லெசர் டெக்ஸ்ட், 18 கீழ்கணக்கு நூல்கள், மொத்தம் 18 நூல்கள் இருக்குது. அதில் அறநூற்கள் 11, புறநூற்கள் 1, அகநூல் 6. 18 கீழ்கணக்கு நூல்களுடைய காலம் சங்கம் மருவிய காலம், போஸ்ட் சங்கம் பீரியட். 3rd century CE-லேருந்து 6th century CE-க்கு இடைப்பட்ட காலத்தை தான் பொதுவாக சொல்கிறாங்க. இதனுடைய பாவகை வெண்பா. 18 கீழ்கணக்கு நூலில் புறம் சம்பந்தப்பட்ட நூல் ஒன்றுன்னு சொல்லியிருந்தோம், அது வந்து களவழி 40. பொதுவாக புறம் சம்பந்தப்பட்ட நூல்கள் அரசியல், போர் உள்ளிட்ட வெளி விஷயங்களை கொண்டதாக இருக்கும். இந்த நூலினுடைய ஆசிரியர் புலவர் பொய்கையார். இவருடைய ஃப்ரெண்டு தான் சேர அரசரான கணைக்கால் இரும்புறைன்னு சொல்லப்படுது. அவருக்கும் சோழ அரசரான செங்கனானுக்கும் கழுமலம் அப்படிங்கிற இடத்துல போர் வந்து நடக்குது. இந்த போரில் ஜெயித்த சோழ அரசரான செங்கனான் சேர அரசரான கணைக்கால் இரும்புறையை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாரு. சிறையில் அடைக்கப்பட்ட தன்னோட ஃப்ரெண்டை மீட்கிறதுக்காக புலவர் பொய்கையார் சோழ அரசவைக்கு போய் சோழ அரசர் எப்படி இந்த போரில் சிறப்பாக செயல்பட்டு போரை ஜெயித்தாரு அப்படின்னு களவழி 40 பாடல்களை வந்து பாடுறாரு. இந்த பாடலுக்கு பரிசாக சோழ அரசர்கிட்ட தன்னோட ஃப்ரெண்டை வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு இணங்க சேர அரசரான கணைக்கால் இரும்புறை விடுதலை செய்யப்படுறாரு. இந்த ஸ்டோரி வந்து இந்த நூலுக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. புறநானூரில் வரக்கூடிய ஒரு பாடல் என்ன சொல்லுதுன்னா, கணைக்கால் இரும்புறை சிறையில் துன்பத்தை அனுபவித்த காரணத்தினாலும் சிறை காவலர் தன்னை அவமானப்படுத்தி தனக்கு தண்ணி கொடுக்க ரொம்பவுமே லேட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற காரணத்தினால அவர் அந்த நீரை வந்து குடிக்காமல் தன்னுடைய உயிரை விட்டுட்டதாகவும் சொல்லுது. 18 கீழ்கணக்கு நூலில் அகம் சார்ந்த நூல்கள் மொத்தம் 6 இருக்குது. அது என்னதுன்னா, 5 திணை 50, 5 திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கை நிலை கார் 40. பிடிச்சா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, கை காட்டினா 40 கார் வந்து நிற்கிது. 5 திணை 50, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாலே மீதி உள்ள 4 வந்து எழுதிடலாம். 5 திணை அப்படிங்கிற வேர்டை வந்து 2 டைம் வருது. ஸோ 5 திணை 50, 5 திணை 70, 5 திணைங்கிற வேர்டில் திணைன்னு கடைசியாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ திணைமொழி 50, திணைமாலை 150. பொதுவாக திணைங்கிற வேர்டோட மீனிங் வந்து நிலப்பரப்பு. பண்டைய தமிழ் மக்கள் தாங்கள் வாழ்ந்த நிலப்பரப்பை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு பிரிச்சிருந்தாங்க. ஸோ இந்த 5 லொக்கேஷனில் வாழக்கூடிய சாதாரண மக்கள் இருக்காங்கள, அவங்கள வந்து தலைவன் தலைவியாக பாவித்து அவங்களுக்கிடையே நடக்கக்கூடிய இந்த அகம் சார்ந்த விஷயங்களை வந்து கூறக்கூடியது தான் அகம் நூட்களாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 திணை 50 அப்படிங்கும் போது ஒவ்வொரு திணைக்கும் 10 பாடல்கள் இருக்குது. 5 திணை 70 ஒவ்வொரு திணைக்கும் 14 பாடல்கள் இருக்குது. திணைமொழி 50 திணைக்கு 10 பாடல்களும், திணைமாலை 150 திணைக்கு சராசரியாக 30 பாடல்களும் இருக்குது. கை நிலைக்கு இன்னொரு பேர் என்னென்னா 5 திணை 60, திணைக்கு 12 பாடல்கள் இருக்கணும்னு கருதப்படுது. 60 பாடல்களில் செல்லரித்தது போக 45 பாடல்கள் தான் கிடச்சிருக்கு. இந்த 6 புக்லேயே சின்ன புக்கு தான் கார் 40. கார் காலத்தை பெரும்பொழுதாக கொண்டிருக்கக்கூடிய முல்லை திணையை மையமாக கொண்டு இந்த நூல் எழுதப்பட்டிருக்கு. இந்த அகநூல்களுடைய ஆசிரியர்கள் பற்றி பார்ப்போம். 5 திணை 50, மாறன் பொறையனார். 5 திணை 70, மூவாதியார். திணைமொழி 50, கண்ணன் சேந்தனார். திணைமாலை 150, கனிமேதாவியார். கை நிலை புல்லங்காடனார். கார் 40, கண்ணங்கூத்தனார். பிடிச்சா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, மாமு கண்ணில் கனியை பார்க்குறது, புள்ள கண்ணில் பார்க்குறது. நெக்ஸ்ட்டு 18 லெசர் டெக்ஸ்டில் மாரல் புக்ஸ், 18 கீழ்கணக்கு நூல்களில் நீதி அல்லது அறக்கருத்துக்களை வலியுறுத்தக்கூடிய நூல்கள். மொத்தம் 11 நூல்கள் இருக்குது. ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லி பார்த்தீங்கனாலே ஈஸியாக ஞாபகம் வந்துடும். முதல்ல 2, நாலடியார் நான்மணி கடிகை, நாலடியார் நான்மணி கடிகை. அடுத்து 2, இன்னா 40, இனியவை 40. ஃபஸ்ட்டு 4 அடியார் நான்மணி கடிகை, அடுத்து இன்னா 40, இனியவை 40. அதற்கு அடுத்து திருக்குறள் திரிகடுகம், திருக்குறள் திரிகடுகம். இப்போ மொத்தம் 6 வந்து பார்த்தாச்சு. 7, ஏழாதி. அடுத்து பழமொழி 400, முதுமொழி காஞ்சி. பழமொழி 400, முதுமொழி காஞ்சி. லாஸ்ட்டு 2 வந்து ஆச்சார கோவை, சிறுபஞ்ச மூலம். இந்த ரெண்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கோவைங்கிறது பஞ்சு ஆடை உற்பத்திக்கு பெயர் போனது. ஸோ கோவை பஞ்சு அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கலாம். இந்த 11 நீதி நூல்களுடைய ஆசிரியர்கள் வந்து பார்த்துருவோம்.
நாலடியாருக்கு இன்னொரு பேர் என்னென்னா வேளாண் வேதம் நாலடி 400. இதை எழுதினவங்க பல சமண முனிவர்கள். அடுத்து நான்மணி கடிகை, இதில் மொத்தம் 100 பாடல்கள் மேலே இருக்குது, எழுதினவர் விளம்பி நாகனார். அடுத்து இன்னா 40, இதை எழுதினவர் கபிலர். இனியவை 40 எழுதினவர் பூதன் சேந்தனார். நாலடியார் சமண முனிவர்கள், நான்மணி கடிகை விளம்பி நாகனார், இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதன் சேந்தனார். அடுத்து திருக்குறள் உங்களுக்கே நல்லா தெரியும், திருவள்ளுவர் திரிகடுகம் நல்லாதனார். திருக்குறள் திருவள்ளுவர் திரிகடுகம் நல்லாதனார். 7 ஏழாதின் ஞாபகம் வச்சுருந்தோம், இதை எழுதினவர் கனிமேதாவியார். கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், முன்னாடி அகநூல்கள் பார்க்கும்போது தினை மாலை 150 எழுதினதும் இவர் தான். நெக்ஸ்ட்டு 8th பழமொழி, 9th முதுமொழி, இப்படி வந்து ஞாபகம் வச்சுருந்தோம். பழமொழி 400 எழுதினவர் முன்றூரை அரையனார். 3 பேர் சேர்ந்து அரஞ்சாப்பில் பழமொழி சொல்லி வச்சுட்டு போனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதுமொழி காஞ்சி, எழுதினவர் மதுரை கூடலூர் கிழார். இதே போல் 18 மேல்கணக்கு நூலில் மதுரை காஞ்சி அப்படின்னு ஒரு புக்கு வரும், அதை வந்து எழுதினவங்க மாங்குடி மருதனார். முதுமொழி காஞ்சியை எழுதினவங்க கிழார். லாஸ்ட்டு 2, 10 & 11 வந்து கோவையிலிருந்து பஞ்சு கிடைக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம். ஆச்சார கோவையை எழுதினவங்க பெருவாயின் முள்ளியார். கோவை முள்ளியார் அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுபஞ்ச மூலத்தை எழுதினவங்க காரியாசான். பிடிச்ச அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, பஞ்சு மிட்டாய்க்காரர் மாதிரி பஞ்சு மிட்டாய்க்காரி. ஸோ இது வரைக்கும் பார்த்தா 18 கீழ்கணக்கு நூல்கள் தான் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. பிற்காலத்தில் இதை பின்பற்றி வேறு சில நீதி நூல்களும் தோன்ற ஆரம்பித்தன. அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இதையுமே ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.